இப்படியாம் என்று சொல்லி துரைத்தார் நந்திதேவே. அவர் இன்னும் ஒரு தன் கதையே சொல்லிவாரே. என் தாயாவில் இங்கு வரக்கூடிய மகமாரி அம்மனானது கண்ணே காத்தவராயா ஆச்சாவாகிய ஆரியமலையை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தாய் மாமனாவில் இங்கு வரக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே வாழ்ந்தவரான் என்ற எம்பெருமான் நமோ நாராயண மூர்த்தி அண்ணனோடு இருக்கக்கூடிய பாடாத மாலை அடியாத பொட்டி கிழியாத பொட்டி உடையாத வளையல் என சொல்லக்கூடிய ஐந்து பொருளையும் வாங்கி வந்தார் ஆச்சாவாகிய ஆரியமலை திருமணம் செய்ய நல்ல வந்தாரு. சொல்ல இந்த வார்த்தையை கேட்டு காத்தவராய சுவாமியும் சின்னான் மகாராஜனும் எங்கே வருகிறார் தெரியுமா? ஸ்ரீரங்க பட்டணத்தை தேடி அவர் தட்டு நரமான் நமோ நாராயணமூர்த்தி வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் என சொல்லக்கூடிய உட்கார்த்தி உணர்ந்த பகவான் அப்படியாப்பட்ட நமோ நாராயணமூர்த்தி ஆனவர் சயனங்கள் மேற்கொண்டிருக்கின்றார். ஆனா காத்தவராய சுவாமியோ தம்பி சின்னான் தாய் மாமன் இருக்கக்கூடிய கற்பழகி பெண்ணா அந்த பெண்ணாலே திருமணம் செய்ய நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இது இந்த நேரத்திலே தாய் மாமன் சீர்வரிசை கேட்டால் மாமன் தர மறுப்பார். மாமனுக்கு பெண்கள் என்றால் ஆசை, ஆகையாலே நான் ஒரு நடின மாதிரி போல வடிவத்தை எடுக்க வேண்டும். எனக்கு மத்தானம் அடிப்பதை போலவும் தாளம் இசைப்பதை போலவும் நீ ஒரு பையனா வடிவெடுத்து நாம் செல்ல வேண்டும் என்பதாக காத்தவராய சுவாமி மாமா பெருமானே மகமாரி தாயாரே எனக்கோ இப்ப மாறு வேடம் வர வேண்டும் என்பதாக மனதிலே நினைத்தவுடனே காத்தவராய சுவாமி அவர் அந்த மேளங்கள் வாசிப்பதை போலவும் பொட்டி செய்வதை போலவும் தன்னுடைய கனாபுதங்களை வடிவெடுத்து ஸ்ரீரங்க பட்டணத்தை தேடி காத்தவராய சுவாமி காத்தவிரி பெண்ணாக வடிவெடுத்து அதிவேகமாகவே வருகின்றார். ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே எம்பெருமானாகி நமோ நாராயணமூர்த்தி வாழும் தேசத்தில் தாசர்கள் வீதி ஒரு வீதி இருக்கின்றது. அந்த தாசர் வீதியிலே காத்தவராய சுவாமி 16 வயது நிறைந்த ஒரு பருவம் அங்கே போல எப்படி ஜாயோ ஜாயோ பகவான் சும்மா இருப்பாரா?
நமோ நாராயணமூர்த்தி நடனமாடக்கூடிய அந்த தாசர் வீதிக்கு வந்து சேர்ந்தார். காத்த வெறியை பெண்ணாலே கண்டதும் நம் தங்கச்சி புள்ளதான் வந்திருக்கான்னு பகவானுக்கு தெரியும். ஆனால் வெளியே தெரியாமல் வண்ணமாக காத்தவராய சுவாமியை காத்த வெறிய பெண்ணி நடனமாடுவதை பகவான் கண்ணாலே கண்டாராம. கண்ணாலே கண்டவுடனே காத்த விரிய பெண்ணாலையும் அந்த குள்ளொண்டு தாசனா இருக்கக்கூடிய சின்ன மகாராஜனையும் இருவரையும் பகவான் அழைத்துக் கொண்டு அவர் அரண்மனைய தெரியாத சுவாமி பகவானுடைய இரு கண்களை கட்டினாராம் அந்நேரம்.